இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க. 100% கடலை எண்ணெயான படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். இன்னும் மாசம் ஃபுல்லா எனக்கு ஒர்க் இருந்துகிட்டே தான் இருக்கும், இல்லாது இருக்காது. இப்போ இந்த கொரோனா எஃபெக்ட் ஆனதுலேருந்து ஒரு 3 வருஷமா 4 வருஷமா எனக்கு வேலை இல்லாத போயிட்டு, ஸோ ரொம்ப கஷ்டமாக ஆகி போச்சு. இப்போ மணி லெவலில் வேறு. இது அவங்கள தவிர வேறு யாரும் கண்ணுக்கு தெரியாது அவங்களுக்கு. அவங்க எவ்வளோ கொடுத்தாலும் அவங்க வாங்கிக்குவாங்க. அவர் ஏன்னா வடிவில் வச்ச சீலிங்கான அமௌண்ட் வச்சுருக்கோம். அது வந்து நம்ம கம்பெனிக்கிட்ட பேசி அதை நம்ம வாங்கிட்டு இருப்போம். அதனால நம்ம பக்கம் பார்வை அவங்களுக்கு விழாது. இது மழை பெய்யோ 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 தண்ணி அப்படியே இங்கி ஃபீலிங் இல்லை, அதை மாதிரி இதில் இழுத்து வச்சுக்கோ. நீ ஏப்ரல் மாதம் என் வீட்டு உள்ள வந்து உக்காந்தா கூட ஜில்லுன்னு குழு குழுன்னு இருக்கும். இப்போ இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. ஏன்னா அந்த வீடுங்களாம் பக்கத்தில் பக்கத்தில் இருந்தாலுமே ஏன்னா நீங்கள் கேஷுவலாக வரீங்கன்னு சொல்கிறீங்களா, ரொம்ப இதாக இருக்குது. ஆமாம், எங்கே போகிற நீ? வாப்பா, தண்ணியெல்லாம் வெள்ளம்லாம் இப்போல்லாம் வருது கிடையாது நம்ம ஏரியாவில். எல்லாம் சுத்தமாக பண்ணிட்டாங்க. எங்கே போகிறோம்? முடி எனக்கு இங்கே தான்ப்பா நான் வெட்டுறது. இந்த கிளாசிக்கில் தான் இந்த எல்லாரும் முடி வெட்டுவீங்களா? ஆமாம், இந்த ரவுண்டை நான் பண்ணி கரெக்டாக ரவுண்டு விட்டு பார்டர்லாம் வச்சு அழகாக வெட்டுவார். சில பேருக்கு வந்து தீப்பொறியெல்லாம் பண்ணுறாங்க, பெரிய கலர். ஆமாம், முடியல அந்த கலர்லாம் இவர் தான் அழகாக ஏற்றி கலரில் வைப்பார். அது பற்றியா கிளாசிக் இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி தீப்பொறி வைப்பாங்களா? எனக்கு இந்த பக்கம் தான் வைப்பார். கொஞ்சம் 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 கோடு கூட வைப்பார். சூப்பர், வாங்க சூப்பராக ஒரு கட்டிங் கட் பண்ணிட்டாங்களா? ஆமாம் சார். உங்களுக்கு ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இவர் தான் எனது மண்டை கண்டெல்லாம் நல்லா ஷைனிங் பண்ணி பாலிஷ் போட்டு என்னை இவ்வளோ ஸ்டிம்மாக வச்சுன்னு இந்த ரவுண்டோனெல்லாம் கரெக்டாக வெட்டுவார். இதெல்லாம் கரெக்டாக வெட்டி உங்கள் அழகுக்கு காரணம் அண்ணன் தான். ஆமாம், இதில் வந்து இப்போ நாளைக்கு இந்த ஷூட்டிங்குன்னு சொன்னவங்க அதுக்கேற்ற மாதிரி டை அடிப்பார். ரெட் கலர் இங்கே கொடு, இங்கே வெள்ளை கொடுக்குறது, நல்லா நீட்டாக வை. எல்லாம் இவர் என்ன முடி என்ன கலர் அடிக்கணும் எப்படி கலர் கலராக மாற்றணுன்றதுலாம் இவர்கிட்ட தான். ஆனால் இப்போ காமெடி அப்படின்னாலுமே எல்லாருமே ஒரு டீமோட தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. உதாரணத்துக்கு கவுண்டமணி சார் வந்து செந்தில் சார் கூட தான் இருப்பாங்க. வடிவேல் சார் அவங்க கூட எந்த டீம் இருப்பாங்க அப்படின்னா வெங்கல்ராவ் இருப்பாங்க, முத்துக்காலே சுப்ராஜ் இவங்களாம் இருப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து சந்தனம் சார் கூட டீம் பண்ணி அந்த காமெடி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களோட அந்த டீம் எப்படின்னா இருக்குது? இப்போது சந்தானத்துக்கிட்ட பண்ணுறேன்ட்டு இல்லை, எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கிட்டையும் நான் வந்து ஜாயின் பண்ணி பண்ணுவேன். என்ன வந்து சில நேரத்தில் வந்து 5 நாளுக்கு அந்த கோயம்புத்தூர் போய்டும், 5 நாள் பெங்களூர் போய்டும். என்ன மாதம் ஃபுல்லாக எனக்கு ஒர்க்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும், இல்லாத இருக்காது. இப்போ இந்த கொரோனா எஃபெக்ட் ஆனதுலேருந்து ஒரு 3 வருஷமா 4 வருஷமா எனக்கு வேலை இல்லாத போயிட்டு நான் பாண்டிச்சேரியில் போய் உக்காந்துட்டு இருந்துட்டேன். ஸோ ரொம்ப கஷ்டமாகவும் ஆகி போச்சு. இப்போ மணி லெவலில் வேறு. பட் இருந்தாலும் நீங்கள் கேட்குற கேள்விக்கு வந்து இவங்களோடலாம் டீமாக இருக்கீங்கன்னாக்கா அவங்க பர்மனெண்ட்டாக அவங்க விவேக் சாரோடவும் வடிவேல் சாரோடவும் பண்ணுறவங்க. அதனால் அவங்களுக்கு வந்து அவங்கள தவிர வேறு யாரும் கண்ணுக்கு தெரியாது அவங்களுக்கு. அவங்க எவ்வளோ கொடுத்தாலும் அவங்க வாங்கிக்குவாங்க. அவர் ஏன்னா வடிவேல் ஆச்ச விவேக் சார் ஆச்ச அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவாங்க. நம்ம வந்து ஒரு சீலிங்கான அமௌண்ட் வச்சுருக்கோம், அது வந்து நம்ம கம்பெனிக்கிட்ட பேசி அதை நம்ம வாங்கிட்டு இருப்போம். அதனால் நம்ம பக்கம் பார்வை அவங்களுக்கு விழாது. நீங்கள் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இந்த ஏரியா தான். ஸோ இந்த ஏரியா மக்கள் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு பரிச்சயமாக இருந்திருப்பாங்க. ஸோ இதை தவிர்த்து ஃபேன்ஸ்லாம் இந்த ஏரியா பக்கம் வந்திருக்காங்களா? வந்து ஏ மனோகர் அண்ணன்டா, ஏ லொல்லு சபா மனோகர் அண்ணன், அந்த மாதிரி டெய்லி உங்களை வந்து பார்க்குறது, ஏரியா மக்கள் வந்துட்டு போகிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கா? இந்த ஏரியாவில் நிறைய நடந்துருக்குதுங்க. ஸோ நம்ம ஏரியாவில் இருக்கிற ஜனங்களுக்கு நான் வந்து இங்கேயே பிறந்து வளர்ந்ததுனால அவங்களுக்கு மனோகர்ன்றது ஒரு பிளெஸ்ஸிங் ஆகிடுச்சு அவங்களுக்கு. அடுத்தது வந்து புதுசாக இந்த ஏரியாவுக்கு இந்த ஸ்கூலுக்கு இட்டுன்னு போகிற வர்றவங்கலாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுடைய இது தான் என்கிட்ட நிறைய ஆதரவு நிறைய கிடச்சி நிறைய பேசுகிறாங்க. இப்போ கூட நீங்கள் வரும்போது கூட ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே கேட்குறீங்க, மனோகர் வீடு எங்கேங்க ராயபுரத்தில் என்ன? ஸோ ராயபுரம் அந்த பிரிட்ஜி ஆண்டியே ஸ்டார்ட் ஆகிடுது, அங்கேயே சொல்லிட்டாங்க உங்களுக்கு அவர் வீடு இங்கே தான் இருக்குது. ஏன்னா எல்லோரும் இந்த பக்கம் போகிற வர்ற மெயின் ரோட்டில் நான் இருக்கிறதுனால அவங்களுடைய அன்பு தொல்லைகள் இருக்கும். பட் அது தொல்லையாக நான் கருதுறது கிடையாது. எப்படியா தானே நான் எப்படி இருக்கணும்னா அப்படியே எடுத்துகிட்டு போங்க. வெறும் உடம்பு இருந்தால் கூட வெறும் உடம்பு எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா சினிமாவில் வந்து நாங்கள் மேக்கப் போட்டு தான் அங்கே நடிப்போம்னா அது கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நடிக்கிறது. சில நேரத்தில் வெறும் உடம்போடு நீச்சல் ட்ரெஸ்ஸில் நடிக்கிறோம், சில நேரத்தில் வெறும் உடம்போடு ஓடுறோம் வயல் காட்டில். இதெல்லாம் நடக்குதுன்னா அப்போது
அதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கணும் தானே இவங்களுக்கு போட்டோவும் கொடுக்குறது. இல்லை இப்படி தான் கொடுப்பேன்ட்டு நான் அடம் பிடிக்கிறது கிடையாது. சார், நீங்கள் இருக்கிற இந்த ஏரியாவுக்கு சந்தனம் சார்லாம் வந்திருக்காங்களா, உங்கள் வீட்டுக்கெலாம் வந்திருக்காங்களா? சந்தனம் சார் ஒரு 5 முறை வந்திருக்காரு. அதே மாதிரி பாண்டிச்சேரியில் என் தங்கச்சி வீட்டுக்கு ஒரு 2 ட்ரிப் வந்திருக்காரு. ஸோ இது லொல்லு சபா டீம் எல்லாருமே இங்கேயும் வந்திருக்காங்க, தங்கச்சி வீட்டுக்கு பாண்டிச்சேரிக்கும் வந்திருக்காங்க. அவங்க வந்து எங்கள் சொந்தக்காரங்க மாதிரி அவங்க லொல்லு சபா டீமு. அது சந்தானம் மட்டும்ன்றது இல்லை, எல்லாருமே என்னுடைய இடத்த கேட்டால் எல்லாருமே சொல்லுவாங்க. ஆ, சந்தானம் சார்லேருந்து எல்லாருமே உங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க. நீங்கள் இவ்வளோ தூரம் சொன்னதுக்கப்புறம் எனக்கு உங்கள் வீட்டை பார்க்கணும் போல ஆசையாக இருக்குது. கொஞ்சம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்களேன். ஆனால் வீட்டுக்கு தானே வீட்டை காட்டுறவங்க வாப்பா, அப்படியே ஒரு காப்பியோ கூல் ட்ரிங்க்ஸோ சாப்பிட்டு போவேன். இந்த காட்டுக்கு ஐட்டுன்னு போக போகிறேன். காட்டுக்கு இட்டுன்னு போனால் தான் பை பண்ணோம். சிங்கம் இருக்குது, புலி இருக்குது, கரடி இருக்குது, அப்படி விஷம பூச்சிகள்லாம் இருக்குதுன்ட்டு பை பண்ணோம். என் வீட்டுக்கு தானே நீ வர, வா போலாம். வாங்க வாங்க, வீட்டுக்கு போய் போகலாம். பாரம்பரிய வீடு இந்த வீட்டுல தாங்க. எப்ப கட்டினது வீடு? அது 1961. 1900க்கு வாய் குளருது. அப்ப 1900க்கு முன்னாடி இருந்தா அந்த காலத்து கூடச்சே. அது அப்படி சொன்னதான் உங்களுக்கும் எடு போடும், எனக்கும் எடு போடும். இல்ல, பாரம்பரியமான வீட்டு தான் கட்டிருக்கீங்க. இப்போ உங்க வீட்டு பக்கத்துல இந்த பெரிய பெரிய வீடு எல்லாம் வந்திருக்கு. இப்ப அந்த காலத்துல கட்டின வீடு யாருன்னா என்ன சொல்லிருக்காங்களா? ஏன் அந்த காலத்து வீட்டை இன்னும் வச்சிருக்கீங்க கேட்டாங்கதான். அதுவே தானே இஞ்சி ஊதுறான். அவன் என்ன கேட்க வேண்டியது இருக்குது அப்படின்னு அப்படியே அதை வச்சிருக்கிறேன். நான் வந்து எவ்வளவோ இடங்களை இன்டர்வியூ பண்ணியிருக்கேன், ஒரு ஏசி ரூமு, ஒரு பெரிய பெரிய பில்டிங் அந்த மாதிரி. ஆனால் ஃபர்ஸ்ட் டைமா அண்ணன் கூட அப்படி கேஷுவலா அப்படியே உங்களோட பாரம்பரிய வீட்டுக்கு முன்னாடி உட்காந்து அப்படி இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ஏசி இதில் போய் நீ உக்காந்துருந்தா அது கரண்ட்டு போடணும், அதுக்கப்புறம் அது ஏசி ப்ளோ பண்ணி கொட்டும். என் வீடு அப்படியெல்லாம் கிடையாது. இது மழை பெய்யோ 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 தண்ணி அப்படியே இங்கி ஃபில்லிங் இல்லை, அதை மாதிரி இதில் இழுத்து வச்சுக்கோ. நீ ஏப்ரல் மாதம் என் வீட்டு உள்ளே வந்து உக்காந்தா கூட ஜில்லுன்னு குழு குழுன்னு இருக்கும். அது தாங்க இந்த பழைய வீடு. இந்த வீட்டை விட்டுட்டு நீங்கள் ஏசி போனால் ஏசி உடம்புல வியாதி, அடுத்தது கரண்ட்டு பில்லாகவும் எவ்வளோ இருக்குதுங்க அதில். அதனால் இந்த வீடு அதாவது பழசு பழசு தான். அது இயற்கையான ஒரு கூலிங் அனுபவிச்சுன்னு சந்தோஷமாக படுத்து எழுந்திருந்தான் நல்லது. நான் வெளியிலேருந்து வருவேங்க, வரும்போதே சட்டையை கட்டிட்டு பேண்ட்டை கட்டினோடனே குப்புன்னு ஜில்லுன்னு அடிக்கும். ஆமாம், வெளியில் வந்து ஒரே அனலாக இருக்கும். அதனால் பழைய வீடு எனக்கு கொடுத்து வச்ச வீடுங்க. ஆனால் இப்போ நீங்கள் சினிமாவில் நடிக்க வந்து எத்தனை வருஷம் இருக்குண்ணா? 22 வருஷமாச்சே. 22 வருஷமா நான் சினிமாவில் உள்ள பூந்து மக்கள் மனசை பிடிச்சிட்டேன். இந்த 22 வருஷத்தில் இந்த நாள் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான நாள்ப்பா. அந்த இன்னும் என்னோட அப்படியே கல்லுக்குள்ளீர மாதிரி என் மனசுக்குள்ளே அது இருக்குன்ற மாதிரி நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஸ்பெஷல் நாள்னா இப்போ நீங்கள் ஸ்பெஷலாக வந்திருக்கீங்களே, இது தான் எனக்கு ஸ்பெஷல் நாள். வெறும் ஒரு டீம் மட்டும் தான் குடிக்க வந்தேன். ஸோ அப்போ உங்களை பார்த்து பேசி இவ்வளோ தூரம் உங்கள் மக்களோட மக்களாக ட்ராவல் ஆகி ஏரியா பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டேன். அண்ட் உங்களோட பாரம்பரியமான வீட்டை பற்றி நான் தெரிஞ்சுட்டேன். எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டீ சாப்பிட்டாச்சு, லஞ்ச் டைம், அப்படியே ஒரு சாப்பாடும் சாப்பிட்டு எனக்கு டைம் ஆச்சு. நானும் அப்படியே கிளம்புறேன். நீங்கள் வந்தீங்கன்னா சரி சரி, சாப்பாடு சாப்பாடுன்ற எனக்கு அதுலேயே பசி வந்துடுச்சு. வா, போய் சாப்பிடலாம். வாங்க. இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க, 100% கடலை எண்ணெயான படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.